பெஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலா காயின் பற்றின அப்டேட்டு. அண்ட் அடுத்ததாக பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கடந்த வருடம் 2022 லிஸ்ட் பண்ண காயினில் எத்தனை காயின் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ரேஷியோவில் எத்தனை நாள் கழித்து இறங்கி இருக்குது, அதனுடைய பேலன்ஸ்டு என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு காயின் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த காயின் வந்து எத்தனை நாளைக்கு உயர்ந்திருக்குது, அதுக்கு பிறகு எத்தனை நாள் கழித்து இறங்கியிருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுடைய வருமானம் 2022 அவங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ், இந்த பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸுடைய யூனிக் அட்ரஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்பின்னு அவங்களுடைய யூனிக் அட்ரஸஸ் எத்தனை வேலட்ஸில் இருக்குது அப்படிங்கிற டேட்டா, இன்னும் சில டேட்டாஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோசிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற விஷயம் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட லிஸ்ட் பண்ண காயினில் 41% வந்து, இது வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக லிஸ்ட் பண்ண காயின்லேருந்து, அந்த லிஸ்ட் பண்ண காயின்லேருந்து 41% காயின்ஸ் வந்து மேலே ஃபுல்லாக மேலே ஃபஸ்ட்டு டே வந்து பம்பிங் கொடுத்துருக்குது. அது எப்போவுமே நடக்கிற விஷயம். இது வந்து பேலன்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த 3 நாட்களில் அந்த காயினுடைய விலை 24% இறங்கியிருக்குது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது கடைசி ஒரு 22 நாள் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்மளும் பல முறை பல வீடியோ போடும்போது சொல்கிறோம், பை பண்ண அதாவது லிஸ்ட் பண்ணுற அன்னைக்கு காயினை வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்போம், இறங்கும் அது ஒரு வாரம் கழித்து வாங்குங்கன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எடுத்த சர்வே படியும் இதுதான் நடந்திருக்குதுங்கிறது தெரியுது. ஸோ எந்த ஒரு லிஸ்ட் பண்ணுற காயினையுமே வந்து நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சில் முந்தின நாள் வேணாலும் வாங்கலாம், லிஸ்ட் பண்ணுற அன்னைக்கு பினான்ஸில் வாங்காதீங்க. அண்ட் அதே மாதிரி அந்த வாங்கினதுக்கு பிறகு 3வது நாள் வந்து 24% வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. இது வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணுற காயினை வாங்குறவங்களுக்கு இந்த செய்தி வந்து பயன்படும். அண்ட் அடுத்தது காலா காயின், காலாவுடைய ப்ரைஸ் வந்து 3 நாட்களாக வந்து மிகப்பெரிய அளவில் பம்பிங் கொடுத்துச்சு. நேற்று 30%, அதுக்கு முன்னாடியும் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பம்ப் ஆச்சு, 2 or 3 days நடந்துகிட்டு இருக்குது. இதில் நடந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மொபைல் கேம்ஸ் உடைய ப்ராசஸ் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட 20 மில்லியன் யூசர்ஸ் வந்து அக்வயர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த டோக்கன்ஸ் எல்லாமே வந்து 100% காயின்ஸ் வந்து பேர்ன் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின முழு விவரங்கள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலுமே, இது எல்லாமே சாதகமான விஷயம் அப்படிங்கிறதுனால காலா காயினுடைய விலை உயர்ந்துட்டு இருக்கு. மெட்டாவர்ஸ் காயினான சாண்டு மானாவும் 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன டாப் பிளாக் செயின் டிஆப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது 365 நாளில் மொத்தமாக வந்து அவங்களுடைய ரெவன்யூ எவ்வளவு அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு டிஆப்புடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லுக்ஸுடைய ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், 552 மில்லியன் டாலர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சியுடையது 508 மில்லியன் டாலரு. அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா டிஒய்டிஎக்ஸு 135 மில்லியன். கேக், பிரபலமான பேன் கேக் வந்து 100 மில்லியன் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் இடத்துல வந்து லுக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5th இடத்துல சிவிஎக்ஸு, அடுத்தது இஎன்எக்ஸ் எத்தீரியம் நேம் டொமைன் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய 49.5 மில்லியன் டாலரு. அடுத்தது டிஜி எம்கேஆர் அப்படியே சீக்வன்ஸாக இருக்குது, எஸ்என்எக்ஸு, இது எல்லாமே அவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்டிஓ வந்து 32 மில்லியன் டாலர் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கிடச்சிருக்கு. ஒய்எஃப்ஐஐ வந்து 22 மில்லியன். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா மூலமாக உங்களுக்கு அவங்களுடைய ரெவன்யூ தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அவங்களுடைய ரெவன்யூங்கிறது அவங்களுடைய குரோத்தை வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டேட்டா டாப் பிளாக் செயின்ஸுடைய யூனிக் அட்ரஸஸ் வந்து எவ்வளோ இருக்குது 2022 எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறதும், அண்ட் என்ன குவான்டிட்டி அப்படிங்கிறதும் இதில் கிடச்சிருக்கு. பிஎன்பி தான் வழக்கம் போல் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அவங்களுடைய அதாவது க்ரோத் பர்சன்டேஜ் அட்ரஸ் வந்து எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் டு டேட் ஒய்டிடின்னு சொல்லுவோம், 87% வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. 236 மில்லியன் டோட்டல் யூனிக் அட்ரஸஸில் வந்து இந்த பிஎன்பி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் எத்தீரியம்னு பார்த்தீங்கன்னா 19% தான் க்ரோ ஆயிருக்கு, 218 மில்லியன் வந்து வேலட்டில் அட்ரஸஸில் வந்து இருக்குது. மேட்டிக் வந்து 3வது இடத்துல இருக்குது பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸில், 59% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 205 மில்லியன் கிட்டத்தட்ட எத்தீரியம் அளவுக்கு அது க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து இதில் நமக்கு
கிடச்சிருக்கு, அவங்க வேலட் அட்ரஸஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ட்ரோனு 91% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இவங்க எல்லாத்தையும் விட அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அட்ரஸ் க்ரோத் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் 2022. ஓகேங்களா, பட் அதனுடைய டோட்டல் யூனிக் அட்ரஸஸ் அப்படிங்கிறது 132 மில்லியன் தான், இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டமோடது, ஃபேண்டமோடைய அட்ரஸஸ் அப்படிங்கிறதும் 2100% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதில் வந்து மிஸ்டேக் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல, பிரிண்டிங் மிஸ்டேக் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபேண்டமுடைய ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் யூனிக் அட்ரஸஸ் அப்படிங்கிறது 33 மில்லியன் அட்ரஸஸில் வந்து இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ALGO, இது வந்து 71% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் நியர் வந்து 942%, அடுத்தது ஃப்ளோ 447%, அவேக்ஸ் வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் வந்திருக்கு 194%, அடுத்தது சீலோ வந்து 98% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்து டோட்டலாக இதனுடைய டோட்டல் அட்ரஸஸில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பிஎன்பி, செகண்ட் எத்தீரியம், தேர்ட் பிளேஸில் வந்து பாலிகான் இருக்குது. இது பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸில் தனியாக இவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவின்படி இதுதான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஷிபாயினு காயின் பார்த்தனா ஒரு அப்டேட்டு, இந்த ஷிபாயினு காயினுடைய ஆல் டைம் ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து 90% இறங்கியிருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இனி வந்து அது க்ரோ ஆகுறப்ப ஒன் பை ஒன்னாக வந்து எல்லா காயின்ஸும் புல் மார்க்கெட் எடுக்கும்போது எல்லாமே இந்த டவுனில் ரிஸ்கில் இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்கும். சில காயின்ஸ் வந்து அதே லெவல்லையே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதும் இருக்குது. ஆல் டைம் லோவில் பை பண்ணியிருந்தாவே கிட்டத்தட்ட 10 மில்லியன் % அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா பர்சன்டேஜை வந்து அந்தளவுக்கு ஹையாகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுக்கு அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 500,000% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, வாங்கினவங்களுக்கு இது வரைக்கும் நஷ்டம்ங்கிறதே கிடையாது. எட்ஜில் போயிட்டு நம்ம ஹையில் போய் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை எங்களை வந்து ரெட்டுக்கொள்ளுது. நான் உங்கள் தாமு, நன்றி.